இப்போ ஒரு வீடியோவை அனுப்பி சதா மூசை, இது பழசு தான், அது இப்போ எழுப்பி கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. சதா மூசேன் வந்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்த தோன்றுனாங்களாம். அவர் தோன்றும் போது என்ன செய்ய, அந்த அவர் அந்த அந்த கப்பனை பிரிக்கும் பொழுது என்ன மாதிரி அது வைக்கப்படுச்சு, அதே மாதிரி அந்த உடல் இருக்கிறது பாருங்கள்னு சொல்லி அந்த சதா மூசேனை கபூர்லேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு படத்தை காட்டி வீடியோ போட்டு இதை பரப்பி கொண்டு பார்த்தீர்களா? இத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகு கூட சதாம் ஹுசேன் உடல் வந்து அன்றைக்கு அடக்கம் செய்யும் போது வந்த மாதிரியே இருக்கிறது என்று ஒரு வீடியோவை பதிவு செய்து போட்டு இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி சுபஹானல்லாஹ்னு எல்லாம் கத்துறாங்க, இது உண்மையா என்று கேட்குறாங்க. அதாவது சதாம் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம், அவரை அந்த அவுளியா ரேஞ்சுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கணும். சதாம் ஹுசேனை அமெரிக்காவை எதிர்த்தாருங்கிற ஒரு காரணத்திற்காக அவரை கொஞ்சம் நம்ம பாராட்டி கொள்ளலாம், அவ்வளவுதான். அமெரிக்க அநியாயமாக இன்னொரு நாட்டில் புகுந்தவரை தண்டனை கொடுத்தது கண்டிக்கத்தக்கன்னு சொல்லலாமே தவிர, சதாம் ஹுசேன் ஆட்சியில் இருந்த காலம் வரைக்கும் அவர் இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கை தான் எடுத்தார். சதாம் ஹுசேன் காலத்தில் வந்து இஸ்லாத்தை சரியாக கடைபிடிக்க ஆளுக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, தீவிரவாத லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. தொழுகை சுபூ தொழுகை கரெக்டாக கடைப்பிடிச்சாங்கன்னா அவனெல்லாம் பேரை எழுதிடுவாங்க, இவனெல்லாம் தீவிரவாதி ஆயிடுவான். இப்படியான ஒரு ஆள் தான் சதாம் ஹுசேன். தனக்குத்தானே சிலை வைத்து கொண்டு நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் சதாம் ஹுசேன் சிலை வைத்து சிலை வணக்கத்தை வந்து உண்டாக்குனவர் தான் அவர். அதுபோக தேவையில்லாமல் குவைத்தில் போய் ஆக்கிரமிச்சு அந்த நாட்டை கைப்பற்ற போனது பஞ்சாயத்து ஆரம்பிச்சு. அதனால் சதாம் ஹுசேனுங்கிறவரை போய் அவங்க அமெரிக்காக்காரன் செஞ்ச அநியாயத்தை அளவுக்கு வச்சுக்கணுமே தவிர, அவர் அவுளியா ரேஞ்சுக்கு வச்சு இந்த கதைகள்லாம் எதனால் வருது, அவர் பெரிய அவுளியாங்கிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் சித்தரிக்கிற அளவுக்கு உள்ள ஆள், ஏன்னா அவருடைய வரலாறு வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். சதாம் ஹுசேனுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு துன்பத்திற்கு அவருடைய நாட்டில் அவரை எதிர்த்து வாயை திறக்கவே முடியாது. உன்னான் பயங்கர சர்வாதிகாரி, அவருக்கு எதிராக வாயை திறக்க முடியாது, இஸ்லாமிய அடிப்படையில் வந்து பேச முடியாது. ஓப்பனாக எல்லாத்தையும் திறந்து விட்டு நெஞ்சார் அவர் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சாரே தவிர, அது இஸ்லாத்தின் காவலர்ன்னு சொல்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆள் கிடையாது சதாம் ஹுசேன். அது போக இந்த உடல் என்னன்னு கேட்டால், இது வந்து இப்போ பரப்புகிறாங்க இல்லை, இது வந்து உண்மை என்னன்னு கேட்டால், அதாவது அந்த உடல், இதே வீடியோ வந்து 2007 இந்த வீடியோ வந்துச்சு. இப்போ ஏதோ உடலை எடுத்து 2007 அடக்கம் செய்யப்பட்ட வருஷம், அடக்கம் செய்யப்பட்ட இடத்துலேருந்து இவர் மலை ஒரு பழங்குடி மக்கள் எங்கள் பகுதியில் அடக்கம் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. அப்போவே தோண்டி எடுத்து வேறு இடத்துல அப்போ உள்ள வீடியோ அது, அது எடுத்து சதாம் ஹுசேன் உடல் தான். அந்த சதாம் ஹுசேன் ஒரு இடத்துல வந்து அடக்கம் பண்ணுறாங்க, அது எங்கள் பகுதியில் இருக்கணும்னு அந்த பழங்குடி மக்கள் கேட்குறாங்க. அவங்க தோண்டி அதை என்ன செய்கிறாங்க, எடுத்து அவங்க பகுதியை கொண்டு போகிறாங்க. அப்போவே தோண்டி எடுக்கிற ஒரு விஷயம். இந்த வீடியோ வந்து 2007 ஜனவரி 7 யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் அந்த அடக்கம் செய்யப்பட்ட உடனே தோண்டி எடுத்தது. இவன் என்ன செய்கிறாங்க, 15 முந்தினது மாதிரி கொண்டு வர்றாங்க, நேற்று தோண்டின மாதிரி 15 ஆகிவிட்டது, பார்த்திக்கலாம் அந்த உடல் அப்படியே இருக்கிறது. உடல் அப்படி இருக்கிற நெசம்தான், இது வந்து இன்றைக்கி உள்ளதா நேற்று உள்ளதா போன வருஷம் உள்ளதான்னா 2007 உள்ளது. அப்போ 2007 இந்த வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு பொய்யான ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோ என்பதை, வீடியோ உண்மை, அந்த வீடியோவுக்கு சொல்லக்கூடிய கதை இருக்குதுல்ல இத்தனை வருஷத்துக்கு முந்தைய அடக்கம் செய்யப்பட்டதுங்கிறது அது பொய் என்பது நிச்சயம் வழங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு பரவுறதுனால இதையும் சொல்லிக்கிறோம்.